بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பிரார்த்தித்து கொண்டவனாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூஹினுடைய பேரவர்களால் நமது இந்த தொடரான தலைப்பிலே சென்ற வாரம் நாம் முப்பத்தி ஐந்தாவது பெரும் பாவமாக அல்மகளில் அல்மகளில் லகு என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைப்பை நாம் பார்த்தோம் அந்த தலைப்பை நாம் பார்த்தோம் அதிலே சென்ற வாரம் பல விடயங்கள் குறிப்பாக தலாக்கோடு தொடர்பட்ட விஷயங்கள் இத்தாவோடு தொடர்பட்ட சில செய்திகளை நாம் உங்களுக்கு விளக்கினோம் ஏன் அந்த பகுதியை நாம் விளக்க வேண்டியிருந்தது என்று சொன்னால் இங்கு நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகின்ற இந்த பெரும் பாவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு விளங்கி கொள்வதற்கு தலாக்கை பற்றிய இத்தாக்களை இத்தாவை பற்றிய சட்டங்களை எல்லாம் நாம் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அதாவது ஹலாலாக்க கூடியவர் என்றும் போன்று அந்த ஹலாலாக்குவதற்காக தேடப்படுபவர் என்ற அந்த இரண்டு பேரும் சாபத்துக்குரியவர்கள் அதில் ஹலாலாக்கக்கூடியவர் யார் என்பதையும் அதற்காக யாருக்காக அது ஹலால் ஆக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் உங்களுக்கு விளக்கினோம் சில சகோதரர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வார வகுப்பினுடைய அந்த செய்திகளை சுருக்கமாக நாம் விளக்குகின்றோம் அதில் சொல்லப்படாத சில செய்திகளும் இந்த தலைப்பிலே விளக்கலாம் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே நாம் சென்ற வகுப்பிலே தலாக்கோவை வந்து சுன்னா தலாக்கு சுன்னா என்ற ஒன்றை தலாக்கு சுன்னி அதாவது நபி வழியை பின்பற்றிய தலாக் என்ற ஒன்றையும் போன்று தலாக் விதழி வழிகேடான அல்லாஹுடைய ரசூல் காட்டித்தரா தலாக் என்று ரெண்டாக நாம் பார்த்தோம் அது நபி வழியை பின்பற்றிய தலாக் என்பது எப்படி நாம் விளக்கினோம் என்று சொன்னால் அது ஒரு தலாக்காக இருக்க வேண்டும் அதே போன்று சுத்தமான காலத்திலே சுத்தமான அந்த பெண் சுத்தமாக இருக்கும்போது இல்லற வாழ்விலே ஈடுபடாமல் அந்த தலாக் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் இதுதான் சுண்ணா என்று விளக்கினோம் விதா வழிகேடானது பித நூதனமானது நபிவழிக்கு முரணானது என்பதை விளக்கும்போது மாதவிடாய் காலத்திலோ அல்லது அந்த நிஃபாஸ் பிள்ளை பெற்றோடு ஏற்படுகின்ற அந்த போகக்கூடிய அந்த காலத்திலோ அல்லது அந்த பெண் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபட்டு தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டு சொல்லப்படுகின்ற தலாக்கை பித் ஆ என்று பார்த்தோம் அதே போன்ற மூன்று தலாக்குகளை ஒரே அடியாக சொல்வதையும் நாம் பிதா என்று உங்களுக்கு விளக்கினோம் இது சுண்ணா பிதா அடுத்ததாக தலாக்கை நாம் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அர் ரஜை அர் ரஜி என்று சொன்னால் மீட்டிக்கொள் மீட்டிக்கொள்வது ஒரு ரஜை என்று சொன்னால் மீட்டிக்கொள்கின்ற தலாக் அதாவது முதலாவது தலாக் சொல்லப்படுகிறது அந்த காலத்துக்கு பிறகு மூன்று சுத்தங்கள் மூன்று சுத்தங்கள் அந்த பெண் இத்தாவுடைய காலத்தில் இருக்கிறாள் அந்த காலத்துக்குள் கணவன் திரும்ப அழைத்து கொண்டால் பிரச்சனை இல்லை அந்த மூன்று சுத்தங்கள் நிறைவடைந்த பிறகு திரும்ப அழைத்துக் கொள்வதாக இருந்தால் மறுபடியும் புதிதாக நிக்காக செய்யப்பட்டு மகார் கொடுக்கப்பட்டு ஆரம்பத்தில் எப்படி அந்த நிக்காவுடைய முறை இருந்ததோ அதே முறை பேணப்பட வேண்டும் முதலாவது இரண்டாவது அந்த இரண்டு தலாக்களையும் அர் ரஜி என்பது இருக்கும் அர் ரஜி என்றால் மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த காலம் முடிந்தாலும் கூட மறுபடியும் புதிதாக நிக்காக செய்து மகர் கொடுத்து அப்படி அலை அதை மீட்டு கொள்வதற்குரிய வாய்ப்பு அதனால தான் அந்த முதலாவது இரண்டு தலாக்கையும் அர் ரஜி என்று அழைக்கப்படும் அந்த இரண்டாவது தலாக்கும் முடிந்து அந்த காலமும் அந்த காலமும் முடிந்து மூன்றாவது தலாக்கை அவன் சொல்லிவிடுகிறான் மூன்றாவது தலாக் சொல்லி அந்த மூன்று சுத்தங்களும் முடிந்துவிடும் என்று சொன்னால் அங்கே பாயின் என்று கொண்டு ஏற்படுகிறது பாயின் என்று சொன்னால் அதற்கு பிறகு மறுபடியும் மீட்டு கொள்ள முடியாது சேர்ந்து வாழ முடியாது இன்னும் ஒருவரை முடித்து திருமணம் முடித்து அவராலும் தலாக் சொல்லப்பட்டு அந்த பெண் இத்தாவுடைய காலத்தை கழித்த பிறகுதான் முதல் கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்குரிய மறுபடியும் நிக்காஸ் செய்து சேர்ந்து வாழ்வதற்குரிய அனுமதி இருக்கிறது அப்போ இதை வந்து பைனூனத்து சுஹரா அல் குபுரா என்று அழைப்பார்கள் பைனூனத்து சூரா என்று சொன்னால்தான் என்ன முதலாவது இரண்டாவது தலாக்குடைய அந்த இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு மீண்டும் அழைத்து கொள்வது நிக்காவின் மூலமாக அதை சுஹரா என்பார்கள் குபரா என்று சொன்னால் மூன்று தலாக்கும் முடிந்ததன் பிறகு அழைத்து கொள்ள முடியாது சேர்ந்து வாழ முடியாது இன்னொரு திருமணத்தை முடித்து தான் அது முடியும் அந்த பெண் இன்னும் ஒரு திருமணத்தை முடித்து அவரும் தலாக் சொல்லி இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகுதான் அவருக்கு திருமணம் முடிக்க முடியும் என்ற இந்த பகுதியை பைனூனத்துல் குப்ரா என்று அறிஞர்கள் அழைப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த சட்டத்தை நாம் சென்ற வாரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அடுத்ததாக இது வந்து கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியில் தொடர்ந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் என்று வருகின்ற போது இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடைசியான தீர்வு இது இதே போன்று அந்த இருவருக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய முறைகளில் அல் என்று ஒன்று இருக்கிறது ஹொது என்று சொன்னால் அதை நாம் குலா குலா என்று சொல்லியெல்லாம் அழைப்பார்கள் அல் ஹுது என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இது பற்றி நாம் அல் அல்குர் பார்க்கின்ற போது அல்லாஹு சொல்கிறான் சுல்கரான் சூரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற போது கணவன் மனைவியாக ஆகிய அந்த இருவரும் அதாவது சேர்ந்து வாழும்போது அவர்கள் இணைந்து வாழும்போது அல்லாஹுடைய வரம்புகளை நிலைநாட்ட முடியாது என்று நீங்கள் பயப்படும் போது அஞ்சும் போது அந்த மனைவியாகிய அவள் ஏதேனும் என்ன செய்யலாம் அதாவது ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவது அவர்கள் மீது இருவர் மீதும் குற்றமில்லை இவைகள் அல்லாஹுடைய வரம்புகள் அல்லாஹ் விதித்த வரம்புகள் எனவே இந்த வரம்புகளை எவர்கள் மீறுகிறார்களோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹூ தாலா சூரத்துல் பக்ராவுடைய இருநூற்றி இருபத்தொம்பது வசனத்திலே சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கு பிரிவதற்குரிய என்ன இருக்கிறது அந்த குறிப்பிட்ட ஒரு தொகையை ஈடாக கொடுத்து பிரிவதற்குரிய அனுமதி மனைவிக்கும் இருக்கிறது மனைவிக்கு வாழைப் பிடிக்கவில்லை என்றால் பிரியலாம் என்ற சட்டத்தை இந்த வசனத்திலிருந்து நீங்கள் விளங்கலாம் இது தொடர்பாக ஹதீஸ்களில் ஆதாரம் எடுப்பதாக இருந்தால் புகாரியில் ஐயாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி மூன்றாவது ஹதீஸ் அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது சாபித் கைஸ் ரதி அல்லாஹன் அவர்களுடைய மனைவி அவர்கள் அல்லாஹுடைய ரசூலிடம் வந்து யார் ரசூல் அல்லா அதாவது எனது சாபித் எனது கணவர் சாபித் இனு கைஸை பொறுத்தவரை ரதி அல்லாஹன்னு அவருடைய குணத்தையோ அல்லது மார்க்கப்பற்றையோ நான் எந்த குறையும் சொல்வதற்கில்லை அவர்கள் அதில் எல்லாம் மிக நன்றாக இருக்கிறார் ஆனால் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அதாவது கணவனுக்கு மாறு செய்கின்ற அந்த நிராகரிப்பை அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதெல்லாம் விரிவாக தோண்டி தோண்டி எல்லாம் ஒன்றும் கேட்கல அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்கிறார்கள் சாபித் வந்து உனக்கு மனக்கொடையாக அளித்ததை அந்த மகராக தந்ததை நீர் திருப்பி கொடுக்கின்றாயா என்று கேட்குறான் திருப்பி கொடுத்து விடுகின்றாயா என்று கேட்குறான் அப்போ அந்த பெண்மணி ஆம் என்று சொல்கிறார்கள் அப்போது அந்த தோட்டம் அவரிடமிருந்து மகராக பெற்றுக்கொண்ட அந்த தோட்டத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் கொடுத்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லா அழைச்சலம் அவர்கள் என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ இது வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படக்கூடிய இரண்டாவது முறை மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது அதுதான் அல் திகார் அல் திஹார் என்று நாம் சொல்கின்ற போது இந்த திகார் என்ற முறை என்பது அறியாமை காலத்திலே இருந்த ஒரு மோசமான முறை இது இது எப்படி என்று சொல்லி சொன்னால் சில நேரங்களில் மனைவியை பிடிக்காத போது மனைவியோடு ஏதாவது பிரச்சனைகள் என்று வருகின்ற போது என்ன செய்கிறது மனைவியை வந்து தாய்க்கு ஒப்பாக்கி விடுவது மனைவியை எனது தாய்க்கு ஒப்பானவள் என்று சொல்லி சொல்லிவிடுகிறது இப்படி இந்த நிலை என்பது அறியாமை காலத்தில் இப்படியான ஒரு நிலை காணப்பட்டது ஆனால் இஸ்லாம் வந்ததன் பிறகு இஸ்லாம் இந்த நிலையிலிருந்து பெண்ணை காக்கிறது என்ற அறியாமை காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இது பல வருடங்களுக்கு தொடரும் இப்படி ஒருவர் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணை வேறு யாரும் திருமணம் முடிக்க முடியாத என்ற நிலை பல வருடங்களுக்கு தொடர்கின்ற நிலை வேறு யாரும் அந்த பெண்ணை மனமுடிக்காத நிலை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் பெண்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டு கொண்டிருந்தன அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த சட்டத்தில் இஸ்லாம் தீர்வை வழங்குகிறது எப்படி தீர்வை வழங்குகிறது என்று சொன்னால் முதலாவது இந்த திகார் என்பது ஹராம் கூட இந்த மனைவியை தாய்க்கு ஒப்பாக்குவது என்பது கூடாது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்டு அல்லாஹுத்தால இதை என்ன செய்கிறான் கண்டிக்கிறான் இப்படி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மிக இழிவாக பேசுகிறான் அல்லாஹு தாலா சூரத்துள் முஜாதலா என்ற அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆரம்ப வசனங்களில் அந்த வசனம் அருளப்பெற்ற பின்னணியே அந்த ஆரம்ப வசனங்கள் அதைத்தான் சொல்கிறது அதிலே அல்லாஹூ தாலா ஆரம்ப வசனங்களில் சொல்கின்ற போது அதாவது உங்களிலே சிலர் உங்களிலே சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய அவர்களுடைய மனைவிமார்களை தாய்க்கு ஒப்பாக்குகிறார்கள் தாய்க்கு என்ன செய்கிறாங்க தாய்க்கு கோப்பாக்கி விடுகிறார்கள் அவர்கள் தாய் கிடையாது அவர்கள் தாய்மார்கள் கிடையாது அவர்கள் எப்படி தாயாக முடியும் அவர்களை தாய்க்கொப்பாகி பேசுகிறாங்க அவர்கள் தாய்மார்களாக முடியாது இன்னும் உம்மஹாத்துவும் தாய்மார்கள் என்றால் இல்லல்லாய் வலதுனம் தினவும் எவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் தாயாக முடியும் அவர்கள்தான் தாய்மார்கள் முன்கரன் கூழுன முன்கின அவர்கள் ஒரு மோசமான ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு பொய்யான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹு தால மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் முடிக்கிறான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இது வந்து மார்க்கம் அனுமதிக்கல் அறியாமை காலத்தில் இப்படி ஒன்று இருந்தது இதை மார்க்கம் என்ன செய்கிறது இதை கூடாது என்று சொல்கிறது இந்த முறை கூடாது பிழையானது என்று சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ அதே நேரத்தில் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த இப்படியாக மனைவியை வந்து தாய்க்கு ஒப்பாக்க ஒப்பாக்கிவிட்டால் மறுபடியும் அவர் அந்த மனைவியோடு சேர விரும்புவார் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கம் சில பரிகாரங்களை சொல்கிறது அது கூடாது அப்படி யாராவது செஞ்சிட்டார் என்று சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு நிபந்தனை அடிப்படையாக கூட வச்சு சொல்லலாம் ஒருத்தன் என்ன செய்கிறாரு நீ இந்த ரமதான் மாதத்தோடு எனது தாயை போன்று ஆகிவிடுவா என்று சொல்கிறாரு அல்லது நீ இங்கு போனால் இங்கு சென்றால் எனது தாயை போன்று ஆகிவிடுவார் இப்படியான நிபந்தனையிட்டு கூட அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம் அது மார்க்க மொத்தமாக அதை கூடாது என்று சொல்கிறது அப்படி ஒருவர் அதை மீறி செய்துவிட்டால் அதற்குரிய பரிகாரமாக குரானிலே நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் முஜாதலா அந்த ஐம்பத்தெட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்படி யாராவது மனைவியை ஒப்பாக்கி மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க மீட்டிக்கொள்ள விரும்புகிறாங்க ஏண்டா உடல் உறவுக்கு முன்னால் அவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும் ஒரு அடிமையை உரிமையிட்டாக வேண்டும் அதற்கு முடியவில்லையா சியாம் ஷஹரைனி முத்ததாபியின் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பிருக்க வேண்டும் அதற்கு முடியாத பட்சத்தில் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த மூன்றுல இது அல்லாஹு வதில்க சொல்லிவிட்டு இவைகள் அல்லாஹுடைய வரம்புகள் இவைகள் அல்லாஹ் போட்ட வரம்புகள் நிராகரிப்பாளர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் முடிக்கிறான் அப்போ அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நம்பியவர்களுக்கு அல்லாஹ் போட்ட வரம்புகள் என்று இவைகளை சொல்கிறான் அப்போ இந்த லிஹாருடைய சட்டத்தை பொறுத்தவரையில் இது அறியாமை காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் இதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை தடுக்கிறது இப்படி யாராவது ஒருவர் நடந்து கொண்டால் செய்துவிட்டால் அதற்குரிய பரிகாரம் தான் இப்போது நாம் சொன்ன முறை அடுத்து இன்னொரு முறை இருக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துகின்ற அந்த பிரிவு ஏற்படுகின்ற முறைகளில் அதாவது அல் ஈலா என்று சொல்வார்கள் சத்தியம் செய்தல் சத்தியத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பிரிவு இது சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அல் அல்குர்வானிலே சொல்கின்ற போது சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி ஆறு அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த சட்டங்களை புரிந்து கொள்ளலாம் அதில் அல்லாஹூத் சொல்கிறான் அதாவது ரஹீம் அதாவது மனைவியோடு தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய அவகாச காலம் நான்கு மாதங்கள் இப்படி ஒருத்தர் செய்கிறார் என்ன செய்கிறாரு அந்த சத்தியம் என்பது ஒரு நிபந்தனையோடு கூடியதாகவும் இருக்கலாம் நீ இங்கு சென்றால் என்ன செய்வேன் நான் உன்னோடு இல்லற வாழ்வில் ஈடுபட மாட்டேன் ஏதாவது ஒரு நிபந்தனை இட்டு ஏதாவது ஒரு நிகழ்வோடு அப்படி தொடர்படுத்தி அல்லது வந்து வேறு ஏதாவது மானக்கேடான விடயங்களை தோறுபடுத்தான மனைவியிடம் காணும் போது இப்படியெல்லாம் இது நிகழலாம் அப்போ இப்படி வருகின்ற போது அப்போ இந்த சத்தியம் இப்படி செய்தால் அதற்கு என்ன சொல்லுது மார்க்க சட்டம் என்றால் அதற்கு கொடுக்கக்கூடிய அவகாசம் நான்கு மாதங்கள் தான் நான்கு மாதங்கள் அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் அந்த சத்தியத்துக்கு ஏற்ப அவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் அவர்கள் வாழலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நான்கு மாதங்கள் என்ன இது நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுவும் அறியாமை காலத்தில் இது மோசமாக இருந்துச்சு அறியாமை காலத்தில் அரிய ஜாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி சத்தியம் செய்து விட்டு விடுவார்கள் என்ன நடக்கும் பல வருடங்களுக்கு சேராமல் அல்லது அந்த பெண்ணை வேறு யாருக்கும் திருமணம் முடிக்க முடியாமல் ஒரு நெருக்கடியான நிலை பெண்களுக்கு இருந்தது அப்போ இதிலிருந்து இந்த பெண்களை மீட்பதற்காக பெண்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்காக அதற்குரிய வரம்பை எல்லா என்ன செய்கிறான் நான்கு மாதங்கள் என்று குரானிலே குறிப்பிடுகின்றான் அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே இப்போ இதில் கவனிக்க வேண்டிய சட்டம் என்னவென்று சொன்னால் இப்போ எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலம் எத்தனை நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் அவர் தனது மனைவியோடு சேர விரும்பினால் அந்த நான்கு மாத காலத்துக்கு முன்னால் மனைவியோடு சேர விரும்பினால் இப்போ சத்தியத்தை முறித்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சத்தியத்தை முறிக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரம் குரான் சொல்கிறது என்ன செய்ய வேணும் பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது பத்து ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆடைகள் வழங்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அல்லது மூன்று நோன்புகள் இருக்க வேண்டும் அப்போ இதை இதில் வந்து ஏதாவது ஒன்றை என்ன செய்யலாம் அவருக்கு முடிந்த ஒன்றை தெரிவு செய்யலாம் விரும்பி முடிந்த ஒன்றை தெரிவு செய்யலாம் எப்போ அந்த நான்கு மாதத்துக்கு முதல்ல சத்தியத்தை செய்கிறாரு நான்கு மாதம் நிறைவடைவதற்கு முன்னால் அவர் தனது மனைவியோடு தாம்பத்திய உறவில் இல்லற வாழ்வில் ஈடுபட விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் இந்த சத்தியத்தை முறித்ததற்கான பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று செய்து சேர்ந்து கொள்ளலாம் இப்போ நான்கு மாதங்களும் முடிவடைந்து விட்டது இப்போ என்ன நடக்குது நான்கு மாதங்களும் முடிவடைந்து விட்டது என்று சொன்னால் அப்போ வந்து சேருவதற்கு என்ன செய்ய தேவையில்லை அதாவது அந்த சத்தியத்தை வந்து முறித்த விடயங்கள் வராது ஆனால் நான்கு மாதங்கள் அவகாசம் அளிக்கப்படுது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இதில் வந்து நான்கு மாதங்கள் முடிந்தும் இது தொடர்கிறது எது நான்கு மாதங்கள் முடிந்த பிறகும் இந்த நிலை தொடருது என்று சொன்னால் இப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட நமது பகுதியில் காது என்று சொல்வார்கள் அல்லது வந்து அதற்கு பொறுப்பாக உள்ள ஹாக்கிம்கள் தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் இவர்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து வாழுமாறு சொல்வது அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த இருவரையும் என்ன செய்வது தலாக்கின் மூலம் பிரித்து விடுவது தலாக்கின் மூலம் பிரித்து விடுவது என்ற சட்டத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்போ இதுவும் ஒரு என்னது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய முறைகள் ஒன்றாக இது வருகிறது இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னொரு முறை இருக்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுத்துக ஏற்படுகின்ற முறைகளில் அல்யான் இதுதான் மோசமானது பயங்கரமானது அல்யான் என்று சொன்னால் என்ன செய்வது அதாவது சாபமிட்டுக் கொள்ளுதல் சாபமிட்டுக் கொள்கின்ற முறை இந்த முறையை பொறுத்தவரையில் இது எப்போ வரும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கணவன் அதாவது மனைவி என்ன செய்கிறார் விபச்சாரத்திலே ஈடுபடுவதை அவர் நேரடியாக காணுகிறார் நேரடியாக வேறொருவனோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதை காணுகின்ற போது அவர் இப்படியான நிலையில் அவருக்கு சாட்சிகள் கொண்டு வர முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெண்களுடைய விஷயத்தில் நான்கு சாட்சிகள் கொண்டு வந்தாக வேண்டும் இல்லை என்றால் என்பது கசையடிகள் அவர் ஒரு பாவியாக கருதப்படுவார் அவரது சாட்சிகள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற கடுமையான எச்சரிக்கைகள் இருக்கின்றன அப்போ ஒரு கணவன் இப்படியான ஒரு நிலையை தனது மனைவியிடம் காணுகின்ற போது அவருக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிறுவ முடியாத நிலையில் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் சூரத்து நூறு என்ற அத்தியாயத்தில் நீங்கள் ஏழு எட்டு ஆறு ஆகிய அந்த வசனங்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹூ தாலா அதிலே சொல்கிறான் என்ற ஒரு நபித்தோளுடைய வாழ்வுல இது நலகிறது அப்ப எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹூ தால இதுக்கு தீர்வை வழங்குகிறான் என்ன தீர்வு என்று சொன்னால் அந்த கணவர் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்த கணவர் கணவர் என்ன செய்ய வேண்டும் நான் வந்து உண்மையாளராக இருக்கிறேன் இதில் நான் உண்மையாளராக இருக்கிறேன் என்று அவர் அல்லாஹு மீது சத்தியமிட்டு என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் மக்களுக்கு முன்னால தலைவருக்கு முன்னால அந்த பெண்ணும் அங்கு சமூகம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் இந்த பெண் எனது மனைவி இப்படியான ஒரு தவறை செய்துவிட்டால் இதில் நான் ஒரு உண்மையாளனாக இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்ய வேண்டும் நான்கு முறை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லி ஐந்தாவது முறையாக என்ன செய்ய வேண்டும் நான் வந்து இதில் பொய்யனாக இருந்தால் நான் இதில் பொய்யனாக இருந்தால் அல்லாஹுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் அல்லாஹுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்று சொல்ல வேண்டும் அதே போன்று மனைவிடம் கேட்டுக்கொள்ளப்படும் மனைவி என்ன செய்ய வேண்டும் நான்கு முறை நான்கு முறை அந்த கணவன் வந்து இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறான் பொய்யன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்ல வேண்டும் அதே போன்று ஐந்தாவது முறையாக ஐந்தாவது முறையாக எனது கணவன் இதில் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹுடைய சாபம் என் மீது இறங்கட்டும் என்று என்ன செய்ய வேண்டும் அந்த மனைவி சொல்ல வேண்டும் இந்த இந்த நிகழ்வு நடந்துவிட்டால் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் வேறு எதுவும் கிடையாது என்ன செஞ்சிடும் பிரிவு அங்கே ஏற்பட்டுவிடும் அப்படி பிரிவு ஏற்படுகின்ற போது அங்கே என்ன நடக்காது அவதூறு சொன்ன குற்றச்சாட்டுக்கு கணவருக்கு என்ன செய்யப்பட மாட்டாது அடிகள் கிடையாது அது கிடையாது அதே போன்று மனைவியின் மீது ஒரு பழியை சுமத்தினாரே அதற்காக மனைவி வந்து கல்லறிந்து கொல்லப்படுகின்ற சட்டமும் மனைவி மீது கிடையாது அவர்கள் இருவரும் அந்த நேரத்திலே பிரிந்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் எந்த காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது எந்த காலத்திலும் என்ன செய்யலாது சேர்ந்து வாழ முடியாது ஹராம் ஒரு இருந்தால் அந்த குழந்தை அந்த பெண்ணோடு அங்கு சேர்க்கப்படுவாள் அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் லியானோடு தொடர்ந்து வருகின்ற சட்டங்கள் என்பதையும் நாம் என்ன செய்யணும் விளங்க வேண்டும் அப்ப அன்புக்குரிய சகோதர்களே அப்ப நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னா தலைப்போடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் இவைகள் அதிகம் நமக்கு விளக்கப்படாத காரணத்தால் தான் இவைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே இதிலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லித்தந்த அல்லது மத சடங்குகள் இப்படி இவைகளோடு நின்றது அல்ல வாழ்வுக்குரிய எல்லா தீர்வுகளையும் காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை நெறி உண்மையில் கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தருகின்ற மார்க்கம் தீர்வை தருகின்ற மார்க்கம் அவர்கள் சேர்ந்து வாழ்வதைத்தான் இஸ்லாம் விரும்பும் எந்த அளவு அவர்கள் சேர்ந்து வாழ முடியுமோ அதைத்தான் இஸ்லாம் ஆர்வப்படுத்தும் அதைத்தான் இஸ்லாம் விரும்பும் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் சில நேரங்களில் அவர்கள் சேர்ந்து வாழ்வதாக வெளி உலகுக்கு காட்டிக்கொண்டு அவர்கள் பெரும் பெரும் பாவங்களில் வீழ்ந்து விடலாம் அப்போ இதிலிருந்து இவர்களை காக்க வேண்டும் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் சில நேரங்களில் சமூகத்துக்கு பயந்து கூட சிலர் வாழுகிறார்கள் சமூகத்துக்கு பயந்து வாழும்போது நிறைய என்ன செய்யும் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அவங்களோட வாழ்வில் நிகழ்வும் அதுக்கு மார்க்கம் பொறுப்பில்லை ஏன் மார்க்கம் தீர்வு சொல்லிவிட்டது சேர்ந்து வாழ முடியாதா எல்லா வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு விட்டதா அப்போ அதற்கு பிறகு மார்க்கம் என்ன செய்கிறது மார்க்கம் தீர்வை சொல்கிறது இதுதான் தீர்வு இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக இந்த தலைப்பில் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால் இத்தா சம்பந்தமாக சில செய்திகள் என்ற இத்தாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு சென்ற வாரம் நாங்கள் விளக்கினோம் அதில் வந்து விடுபட்ட சில செய்திகளோடு சேர்த்து சில செய்திகள் உங்களுக்கு விளக்கலாம்னு நினைக்கிறோம் இதில் நாங்கள் சென்ற வாரம் ஒரு சகோதரர் கேள்வி கூட இது தொடர்பாக கேட்டிருந்தார் அன்புக்குரியவர்களே இதாவுடைய நாங்கள் முதலாவது ஒரு வகையை பார்ப்போம் அதாவது ஒரு திருமணம் நடைபெறுகிறது திருமணம் நடைபெற்று அவர்கள் ரெண்டு பேரும் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் என்ன செய்கிறாரு கணவன் வந்து மரணித்து விடுகிறார் கணவன் மரணித்து விடுகிறார் அப்போ இந்த நிலையில் அந்த பெண்ணுடைய சட்டம் என்ன அந்த பெண்ணுடைய இத்தா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இதில் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதில் இன்னும் ஒரு சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து தலாக்கை பொறுத்தவரையில் தலாக் சம்பந்தமாக நீங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் அஹசாப்ல நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஐயு அல்லதி நாமனு மூமின்களே இறை விஸ்வாசிகளே இதா ந கல் மூமினாத் நீங்கள் மூமினான பெண்களை மணந்தால் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர்களோடு தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க தலாக் சொல்லி விடுகிறீர்கள் தலாக் சொல்லி விடுகின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கிடையாது அவர்களுக்கு வந்து தலாக் அவர்களுக்கு இதாக கிடையாது தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் மனைவிகளை தலாக் சொல்லி விட்டால் அவர்களுக்கு இதாக கிடையாது அவர்களுக்கு இதாக கிடையாது என்று குறுவானில் நீங்கள் முப்பத்தி மூன்றாவத்தியில் நாற்பத்தி ஒன்பது பார்க்கலாம் இப்போ இதே சட்டத்தை வச்சு இங்கே தீர்ப்பு வராது எங்கே அதாவது இல்லற வாழ்வில் தாம்பத்திய உரையில் ஈடுபடுவதற்கு முன்னால் கணவன் என்ன செய்கிறார் மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் சட்டத்தை அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சூரத்து நாலாவது அல்லாஹு தாரா சொல்கிறான் அதாவது கணவன் மரணித்த கணவன் மரணித்த பெண்கள் வந்து அவர்கள் வந்து இத்தாவுடைய காலம் என்பது நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்பதுதான் ஒருவர் கேட்கலாம் ஏ இதே வசனத்தை வச்சு சட்டம் எடுக்கலாமே எந்த வசனத்தை வச்சு என்று சொன்னால் இப்போ தலாக்குக்கு வந்து என்ன சொல்லுது மார்க்கம் சட்டம் தலாக் வந்து தலாக் அதாவது தலாக் என்று சொன்ன எப்படி இப்போ கணவன் வந்து என்ன செய்கிறாரு இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு முன்னால் தாம்பத்திய தாம்பத்தியில் ஈடுபடுவதற்கு முன்னால் தலாக் சொல்லிவிட்டால் அங்கே இதாக கிடையாது என்று சொல்கிறது அப்போ அதே வசனத்தை வச்சு இங்கே சட்டம் எடுக்கலாம் என்று சொன்னால் இல்லாத ஏன்டா அல்லாஹூ தாலுங்க என்ன சொல்கிறான் கணவன் மரணித்த பெண்களை பொறுத்தவரையில் மனைவிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அது மாத்திரமல்லாமல் இது சம்பந்தமா நேரடியாக ஹதீஸ் கூட வருது எப்படி ஹதீஸ் வருது என்று பாத்தீங்கன்னா சொன்னா அதாவது ஒரு பெண் விஷயத்தில் விஷயத்துல பிர்வா பிந்த் வாஷக் என்று வருகிறது அந்த பெண் ரதி அல்லாஹோ அண்ணா அந்த பெண்மணியுடைய விஷயத்தில் பிர்வா பிந்த் வாஷக் அப்படின்னு வருது அண்ணா இவர்களுடைய விஷயத்தில் இந்த ஹதீஸ் அப்துல்லாஹின் மசூத் ரதி அவங்க அறிவிக்கிறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா என்ன செய்யறாரு ஒருவர் இந்த பெண்ணை மனம் முடிக்கிறாங்க மழம் முடித்து அவங்க வந்து குடும்ப உறவுல தாம்பத்திய உறவுல ஈடுபடுவதற்கு முன்னால் அவர் மரணிச்சிட்டார் அவர் என்ன செஞ்சுட்டாரு மரணித்து விட்டார் அப்ப இந்த நேரத்தில் ரசூல் தாங்கிட்ட இது வருது அப்போ இந்த விஷயம் அந்த ரசூலாங் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் மகரும் அவருக்கு சொந்தமானதுதான் அவர் கொடுத்த மகரும் அவருக்கு சொந்தமானது அவ இத்தா இருக்க வேண்டும் அவருடைய அந்த வாரிசு சொத்துலேயும் அவருக்கு என்ன இருக்கிறது பங்கு இருக்கிறதுன்னு ரசூல் தாங்க தீர்ப்பளிக்கிறான் இது ஹதீசன் அபுதாவுத்ல ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறாவது செய்தியாக பார்க்கலாம் அகமதுல நீங்கள் எடுத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாகவும் இதை பார்க்கலாம் அப்போ எனவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஹதீஸ்டேம் இதுக்கு தீர்வு வருது என்ன வருது அதாவது கணவன் எப்படி மரணிக்கிறாரு மனைவியோடு தாம்பத்திய உரையில் ஈடுபடுவதற்கு முன்னாலே திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு மரணித்து விடுகிறார் என்று சொன்னால் அங்கே நடக்குது அந்த பெண் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இதாக இருந்தாக வேண்டும் என்ற சட்டத்தை புரிய வேண்டும் அதில் இன்னொரு சட்டம் நீங்கள் சென்ற வாரம் ஒரு கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டுச்சு என்ன கேள்வி என்று சொன்னால் நாங்கள் அந்த முகல்லில் சம்மந்தமாக பேசணுமா இல்லையா அந்த ஹலால் ஆக்கக்கூடியவர் அந்த யாருக்காக ஹலால் ஆக்கப்படுகிறதோ அவங்க வந்து சாபத்துக்குரியவங்கன்ற அந்த பற்றி விளக்கணும் அப்போ நாங்கள் அதில் என்ன சொன்னோம்னு சொன்னால் அதாவது யதார்த்தமாக எந்த ஒரு பிளான் திட்டமும் இல்லாமல் அந்த தலாக் விடப்பட்ட பெண்ணை அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிந்து ஒருவர் மனம் முடிக்கிறார் மனம் முடித்து அவர் என்ன செய்கிறாரு அவரோடும் இல்லற குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு அவரும் அவரோட அந்த பெண்ணோட வாழை பிடிக்காமல் அவர் தலா அவர் தலாக் சொல்கிறார் அப்போ அந்த பெண்ணுடைய இத்தா காலத்துக்கு பிறகு முதல் கணவரோடு என்ன செய்யலாம் மறுபடியும் திருமணம் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது என்று சொன்னோம் அப்போ அவர் அந்த சகோதரர் கேள்வி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்குது இப்போ வந்து திருமணம் முடிக்கிறாங்க இப்போ ரெண்டாவது ஒரு திருமணம் நடக்குது இப்போ ரெண்டாவது திருமணம் நடந்து அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்னாலே ரெண்டாவது கணவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த ரெண்டாவது முடித்த கணவர் வந்து மரணிக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய நிலை என்னன்னு தான் கேட்கப்பட்டுச்சு அப்போ இதில் நீ என்ன கவனிக்கணும்னு சொன்னால்

இல்லாமல் வெறுமனே அந்த திருமண ஒப்பந்தம் என்பது மட்டும் என்ன செஞ்சிடாது அனுமதியை கொடுக்காது அப்படி என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம் அதுக்கு என்னது ஹதீஸுடைய ஆதாரங்களையும் முன்வைத்தோம் அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அதில் சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் உள்ள சட்டம் என்னவென்று சொன்னால் அப்படி அவர் மரணித்து விட்டால் அந்த இரண்டாவதாக ஒரு மரணித்து விட்டால் அந்த பெண்மனுடைய இத்தா காலம் என்பது நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் அது முடிந்த பிறகு அந்த பெண் வேறொரு திருமணம் முடிக்கும் என்ன செய்யணும் அந்த பெண் இன்னும் ஒருவரை திருமணம் முடித்து அந்த அவரோடு இல்லற வாழ்வில் ஈடுபட்டால் தான் முதல் தலாக் கணவர் சுதந்தர இல்லையா அவருக்கு வந்து அனுமதிக்கப்படும் அதற்கு பிறகு அதிலும் வந்து தலாக் விடப்பட்டு இதாக பிறகு அனுமதிக்கப்படும் வெறுமனே அந்த நிக்கா என்ற ஒப்பந்தம் என்ன செய்யாது அனுமதியை கொடுக்காது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வேன் வெறுமனே அந்த நிக்கா என்ற ஒப்பந்தம் மட்டும் அதை செஞ்சு அந்த இல்லற வாழ்வுக்கு முன்னால் கணவன் மரணிச்சிட்டான் சொன்னா அந்த ஒரு விஷயம் முதல் கணவருக்கு ஹலாலாக்கி வைக்காது என்பதையும் நாம் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் அதில் எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கூட கேட்டு புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே அடுத்து நாம் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் நமது சமுதாயத்தில் உண்மையில் சில முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளே சில நேரங்களில் என்ன செய்து இஸ்லாத்தின் மீது அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் என்ன காரணம் என்றால் அறியாமை அறியாமை என்ற காரணம் குரான் சுன்னாவை பற்றிய போதி போதிய தெளிவில்லாத காரணங்கள் உதாரணமாக இத்தான் எடுத்து பாத்தீங்கன்னா நமது சமுதாயத்தில் இத்தாவுக்கு என்ன ஒரு வடிவத்தை கொடுத்து சொன்னால் பெண்கள் வந்து ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட வேண்டும் சூரிய ஒளி கூட அவர்களுக்கு தென்படக்கூடாது சிறுவர்கள் கூட பேசக்கூடாது மகரம்கள் கூட பேசுவதை கூடாது இப்படி எல்லாம் தடுக்கிறாங்க இப்படி ஒன்றே கிடையாது இத்தான் சொன்னால் சொன்னா அந்த பெண் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலம் அது எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலம் அதே போன்று அந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது நகைகள் அணியக்கூடாது திருமண பேச்சுவார்த்தைகள் கூட தேவண்டா பேசுறது கூட மார்க்கிறது என்ன இருக்குது சும்மா பேசுறதுக்கு அனுமதி இருக்குது குரானில் கூட அப்போ நாங்கள் என்ன புரியணும்னு சொன்னால் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ ஏனைய காலங்களில் பெண்கள் விரும்பிய மாதிரி என்ன செய்யலாம் சுற்றித் திரியலாம் சுதந்திரமாக அவர்கள் திரியலாம்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த ஆண்டு வந்தோடனே அங்கே தான் இஸ்லாமிய ஆடை கடைபிடிக்கப்படன்னு நினைக்கிறாங்க இதுதான் பிரச்சனை பிரச்சனை இஸ்லாமிய ஆடை முறை என்பது பெண்களுக்கு எல்லா காலங்களிலும் மகரம் அஜ்னபி என்ற உறவுகள் பேணப்படுவது என்பது எல்லா காலங்களிலும் உள்ள ஒரு சட்டம் அப்போ அந்த சட்டத்தை ஏனைய காலங்களில் பயின்றது எங்கே பேன்றது இத்தால மட்டும் பேன்று அப்போ சகோதரர்களே இது இத்தால் உள்ள பெண்ணுக்கு மாத்திரம் உரியதல்ல பொதுவாக எல்லா பெண்களுக்கும் உரிய சட்டம் இது இத்தால இருக்கக்கூடிய ஒரு பெண் மகரமாக இருக்கக்கூடியவர்களோடு தாராளமாக பேசலாம் எந்த தடையும் இல்லை அவர்கள் ஆடையுடைய வரம்புகளை அவர்கள் பேண வேண்டும் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நகைகளை போட்டு இது தான் தடை வருகிறது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அவள் இப்படியான என்ன செய்யுது பெண்களை வந்து ஒரு வகையாக அடக்கக்கூடிய இந்த முறை மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க மற்ற மற்ற இடங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது பெண்களுக்கு என்னது ஏதோ மாதிரி இருந்தாலும் அவைகள் தீர்வுகள் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒவ்வொரு சட்டத்தை எடுத்து பாருங்க இந்த தலாக்குடிய விஷயமா இருந்தாலும் இதாவுடைய மற்ற மற்ற எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் பெண்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பாதுகாப்பு தான் அது நிச்சயமாக பாதுகாப்பு என்பதை நாம் உலகுக்கு புரிய வைக்க வேண்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆயிஷா ரதி ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதாவது அறியாமை ஜாகிலிய காலத்தில் இத்தா எந்தளவு கொடுமையாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவாகுது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க கணவன் மரணித்து விட்டால் அறியாமை காலத்தில் மனைவி என்ன செய்வார்கள் ஒரு சிறிய ஒரு குடிசைக்குள் மாறி என்ன செய்வார்கள் அதுக்குள் நுழைத்து மோசமான ஆடைகளை என்னது அழுக்கான மோசமான ஆடைகளை அவர் அந்த பெண் அணிய வேண்டும் அதே போன்று ஒரு வருடம் செல்லும் வரை ஒரு வருடம் செல்லும் வரை நறுமணத்தை தொடக்கூடாது ஆண்டு வரை அங்கே இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் சாதாரணமாக ஒரு ஆண்டு காலம் அங்கே இருந்து அதற்கு பிறகு கழுதை அல்லது ஆடு அல்லது ஒரு பறவை எடுத்து எனது தனது உடலில் அதை கடுமையாக தேய்த்து கொள்ள வேண்டும் சில நிலங்கள் அதனால் அந்த உயிரினங்கள் கூட மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆய்ச்சல் சொல்கிறாங்க அதற்கு பிறகு அந்த குடிசையிலிருந்து அவங்க அதுக்கு தான் வெளியே வருவாள் அதற்கு பிறகு ஒட்டக அந்த சாணத்தை கொண்டு கொண்டு வரப்படும் அதை வந்து அவள் தனக்கு முன்னால் அதை எடுத்து எரிந்து விடுவாள் அதற்கு பிறகு அதோடு தான் இந்த அந்த காலம் முடிகிறது அதுதான் அதற்குரிய அடையாளம் அதற்கு பிறகு அவள் விரும்பிய ஒருவரை மனம் முடித்துக் கொள்வதற்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குதுன்னா ஒரு வருட காலம் என்னது ஒரு வருட காலம் இப்படி வந்து ஒரு கொடுமை இருந்தது இஸ்லாம் என்ன அங்கிருந்தது பெண்களுக்கு எவ்வளவு எனது உரிமைகளை இப்படியான அறியாமை காலத்தில் இப்படி கடுமையாக இருந்த சட்டங்களை தான் இஸ்லாம் என்ன செய்து அதுல வந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குகிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் வந்த பிறகு அல்லாஹ் குருவான்லே என்ன சொல்றான் சூரத்து இருநூத்தி நாற்பது வசனத்துல தாலா சொல்கின்ற போது என்ன சொல்கிறான் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டும் அவங்க இறக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னா மனைவியை விட்டு இறக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தங்களுடைய மனைவிக்கு தங்களுடைய மனைவிக்கு ஓராண்டு வரை உணவு உடை போன்ற அவங்களோட தேவைகளை கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் செய்யணும் வாரிசுகளுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் வெளியேற்றக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அவர்களாக விரும்பி வெளியேறினால் தவறில்லை இந்த காலம் முடிந்ததன் பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே அவை இப்படியான முறைகளை இஸ்லாம் சொல்லித்தருது ஒரு வருட காலம் அந்த பெண்களுக்கு உரிய எல்லா செலவுகளும் அந்த கணவனுடைய கணவனை சார்ந்தவர்கள் அவைகளை பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று சொல்கிறது என்று சொன்னால் இவைகள் உரிமைகள் அது மாத்திரமல்லாமல் கணவன் மரணித்துவிட்டால் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்பதுதான் என்னது அவர்களுக்குரிய இந்த புகாரில் நீங்கள் பார்க்கலாம் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொன்பதாவது செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹின் மீதும் மருமையும் மீதும் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மரணித்த ஒருவருக்காக மூன்று நாட்கள் தான் என்ன செய்யணும் அவர்கள் துக்கம் கடைபிடிக்கணும் எத்தனை நாட்கள் மூன்றே மூன்று நாட்கள் இதான் பொதுவான விதிமுறை கணவன் இறந்து விட்ட பெண்கள் மாத்திரம் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்று ரசூல்லாஹி சல்லாம் சொல்கிறார்கள் உம் ஹபீ பாரதி அல்லாஹன் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அப்படிக்குரிய சகோதரர்களே அப்ப நாங்கள் இத்தாவில் வந்து இப்ப உங்களுக்கு சொன்னதுல வந்து என்னது கணவன் மரணித்த அந்த பெண்களுடைய இத்தா அதே போன்று அந்த அவர்கள் தாம்பத்தியத்தில் உறவு கொள்வதற்கு முன்னால் உள்ள அந்த இத்தாவுடைய விஷயங்கள் நாங்கள் சொன்னோம் அதே போன்று அருமையான சகோதரர்களே ஒரு பெண் கற்பிணியாக இருக்கிறார் கற்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுடைய கணவன் மரணித்து விடுகிறார் அல்லது அந்த பெண் தலாக் விடப்படுகிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய இத்தா என்பது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைதான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த பெண்ணுடைய இத்தா காலம் நிறைந்து அடைந்து விடுகிறது நீங்கள் சூரதுத் தலாக் என்ற அத்தியாயத்தில் நாலாவசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் வ உலாத்துல் அஹ்மாலி அஜலு ஹுன்ன ஹம்ல ஹுன்னு அந்த கற்பிணிப் பெண்களுடைய இத்தா காலம் என்பது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைதான் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் இத்தா காலம் முடிவடைந்த அது ஒன்பது மாதங்களாக இருக்கலாம் எட்டாக இருக்கலாம் ஏழாக இருக்கலாம் அஞ்சாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் பல நாட்களாக கூடாது இருக்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்கள் இது சம்பந்தமான ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபை ஆ பிந்த் அல் ஹாரிஸ் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்காவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் சுபை ஆ பிந்த் அல் ஹாரிஸ் அல்லாஹூ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அவங்க கற்பிணியாக இருக்கின்ற போது அவருடைய கணவர் சாத் பின் ஹவுலா பனு ஆமீர் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் மரணிக்கிறார் இவர் என்ன செய்கிறாரு அந்த பெண்மணி கற்பிணியாக இருக்கும் போது இவர் மரணித்து விடுகிறார் மரணித்து அவங்க சில இறந்த சில நாட்கள் சில ஹதீஸ்களை இருபத்தஞ்சு நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி மூணு பேர் வருது இப்படி சில நாட்களுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள் இருபத்தி மூணு அல்லது இருபத்தஞ்சு இருபது ரெண்டு வருது அதற்கு பிறகு அப்போ குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் அடுத்த மறுமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் அப்போ அங்கே அபு சனாபில் பின் பாக்கக் என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவு மொழியில் இருப்பாங்க அவர் வந்து என்ன செய்கிறாரு கேட்குறாங்க என்ன இதுன்னு கேட்குறாங்க என்ன இது என்ன அலங்கரித்துக்கொள்கிறீங்க என்ன காரணம் என்று கேட்கும்போது நீங்கள் மனம் முடிக்க விரும்புகிறீர்களா அல்லாஹ்வே சத்தியமாக நான் சொல்கிறேன் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் முடியும் வரை உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது என்று அவர் சொல்கிறார் அப்போ இந்த நேரத்தில் இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு அல்லாவுடைய ரசூலம் வராங்க அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார்கள் வந்தியார் சூழல்லா இப்ப வந்து இப்படி இவர் சொல்றாரு இதற்குரிய விளக்கம் என்ன என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸ்டல்தான் சொல்கிறார்கள் நீங்க வந்து உங்களோட குழந்தையை பிரசவித்த உடனே உங்களுடைய இதா காலம் என செஞ்சு விட்டது முடிந்து விட்டது எனவே உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் ஆகமாகி விட்டீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் தீர்ப்பு வழங்கினார்கள் வன்றிக்குரிய குரான்லையும் உங்களுக்கு பார்க்கலாம் ஹதீஸ்கல்லையும் இதற்குரிய ஆதாரத்தை பார்க்கலாம் உமர் ரலி அல்லாவின் அவங்க சொல்றாங்க முத்தாவில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தாறாவது செய்தியாக வருகிறது கணவன் மரணித்து உடல் வந்து இன்னும் அடக்கம் செய்யப்படல அடக்கம் செய்யப்படல அவர் வந்து அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிற கட்டில்தான் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பெற்று எடுத்தா அவடை இதா என்னது அதோட முடிச்சு அவடை இதா அதோட முடிந்து எப்படி நினைக்கக்கூடாது கணவன் அடக்கினத்துல இருந்தா இதாடில்லை மரணித்து அந்த நிமிடத்திலிருந்து என்ன செய்யும் இத ஆகும் மரணித்த அந்த நிமிடத்திலிருந்து இதா என்பது ஆரம்பித்து விடும் என்பதை நாம் புரிஞ்ச சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலருடைய இங்கே வந்து சில ஜனாசாக்கள் இருக்கும் ஜனாஜாக்கள் வந்து அடக்கப்படாமல் இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில ஜனாசாக்கள் ஆறு மாதங்கள்லாம் இருந்திருக்கு சில நேரம் மூணு நான்கு மாதங்கள்லாம் சில நேரம் இழுத்துருக்கு அவையோ வந்து அடக்கி முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பிக்குதான் இல்லை மரணித்ததிலிருந்து என்ன என்ன செய்துவிடும் இத்தான் ஆரம்பமாகிவிடும் மரணித்த செய்தி கிடைத்ததிலிருந்து இத்தா என்பது மனைவிக்கு ஆரம்பமாகிவிடும் என்பதை நாம் இங்கே விளங்க நிறைய பேர் இதிலும் தவறி இழைப்பார்கள் இதில் பல விஷயங்களில் தவறு செய்வார்கள் எனவே அந்த நிகழ்வோடு தலாக்கா இப்ப வந்து கோர்ட்ல வந்து தலாக் வந்து அங்கே முடியுதோ அந்த நிமிடத்திலிருந்து இருந்தது இதா ஆரம்பமாகுது என்பதை நாம் புரிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அப்ப கற்பிணி பெண்ணுடைய இதாவை பொறுத்தவரையில் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் இத்தா நிறைவடைந்து விடுகிறது முடிவுறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கணவன் மரணித்த மறைவுடைய நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அதற்குரிய வசனத்தை சொன்ன சூரத்தில் பக்கராவுடைய முப்பத்தி நான்காவது அதே போன்று மூன்றாவது இத்தாவுடைய இன்னும் ஒருவாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் தலாக்கின் மூலம் பிரிவு ஏற்படுகிறது கணவன் என்ன செய்கிறார் கணவன் வந்து மனைவியை தலாக் விட்டு விடுகிறார் இந்த நேரத்தில் அவர் கற்பிணியாகவும் இல்லை இந்த பெண்ணுடைய இத்தாவை பொறுத்தவரை குர்ஆன் சொல்கிறது சூரத்துல் பக்ரா வசனம் வல் இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் குரு தலாக் விடப்பட்ட பெண்கள் அவர்கள் மூன்று சுத்தங்கள் எத்தனை மூன்று சுத்தங்கள் தான் அவங்க எதிர்பார்த்திருக்க கூடிய காலம் காலம் அன்புக்குரிய சகோதரர்களே அடிப்படையில் தலாக் விடப்பட்ட பெண்கள் வந்து மூன்று சுத்தங்கள் அடுத்து விஷயம் கவனிக்கணும் கணவன் மரணித்த பெண்கள்ல சில நேரம் பெரும்பாலும் சிலவங்க நாற்பது நாட்களில் வெளியேறாங்க இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இது தெளிவாகவே குரானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணானது என்ன பிரச்சனை அவங்கள போட்டு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது அவங்களை சும்மா இத்தா விட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அதை ஒரு ரூமில் போட்டு அடைச்சொன்னே அவங்களுக்கு நாலு மாதம் பத்து நாள் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட நாற்பது நாளை வெளியேறு நாற்பது நாளை வெளியேறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் தேவைகள் ஏற்பட்டால் தங்களுடைய இஸ்லாமிய ஆடை முறைகளை பேணிக் கொண்டு வெளியில் செல்வதற்கெல்லாம் அனுமதி இருக்குது அப்போ என்ன அதெல்லாம் யாரும் என்ன இல்லை அதெல்லாம் அப்படியெல்லாம் கூடாது என்று இறுக்கி வைக்கிறது அதனால் இப்படியான மார்க்கத்துக்கு முன்னாள் நிலைகள்லாம் உருவாகுது சமூகத்தில் இதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே அடுத்து நாம் இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது குது என்று நாங்கள் கொண்டே சொன்னோம் குலா என்று சொல்லக்கூடிய அந்த ஹுது என்பதை பொறுத்தவரையில் இவர்களுடைய தலாக்கை பொறுத்து இவர்களுடைய இத்தாவை பொறுத்தவரையில் மனைவி என்ன செய்கிறார் கணவனிலிருந்து பிரிகிறார் அந்த பிரிவை காளியிடம் போய் சொல்லி உரியவரிடம் போய் சொல்லி அந்த கணவனிலிருந்து பிரியக்கூடிய பெண் இந்த பெண்ணுடைய இத்தாவை பொறுத்தவரையில் ஒரு மாதவிடாய் காலம் இந்த பெண்ணுடைய இத்தா என்பது ஒரு மாத ஒரு மாதவிடாய் காலம் முடியும் வரை அவங்க இத்தாவில் கணக்கு எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக ஹதீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா திருமீதியில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நசாயில முன்னூ மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது செய்தியும் ஒரு செய்தி வருது அப்போ எனவே அவர்களுடைய இத்தாவுடைய காலம் யாருடைய பெண்கள் தரப்பிலிருந்து அவங்க வந்து பிரிகிறாங்க என்று சொன்னால் மனைவி தரப்பிலிருந்து பிரிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவங்க வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய இத்தாவுடைய காலம் ஒரு மாதவிடாய் காலம் என்பதையும் நாம் இங்கு விளங்க வேண்டும் அடுத்து இதில் இத்தாவோட இன்னும் ஒரு சட்டம் இருக்குது என்று சொன்னால் அதாவது மாதவிடாய் ஏற்படாத பெண்கள் அல்லது வந்து அவங்களோட வயது முதிர்ச்சியின் காரணத்தால் அந்த காலங்களை கடந்து விட்ட பெண்கள் அப்போ இவங்க இவர்களுடைய இதில் தலாக் ஏற்படுது தலாக் நிகழ்ந்தால் இவங்களுடைய விஷயத்தில் குரானில் நீங்கள் பார்க்கலாம் சூரது தலாக் என்ற அத்தியாயத்தில் நாலாவசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் வல்லா இஸ் நமினல் அல் மின் நிசாய்க்கும் இந் இரு தப்தும் அஷூர் வல்லா இளம் யஹிந்தன் இப்படி வந்து மாதவிடாய் வராத பெண்கள் அதை அந்த அந்த எ எதிர்பார்ப்பை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வந்து இத்தா இத்தாவுடைய காலம் மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் அப்படி என்று குர்ஆன் சொல்கிறது அப்போ எனவே மூன்று மாதங்கள் அவர்கள் செய்யணும் இத்தா இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இது வந்து இத்தாவுடைய முறைகள் சம்பந்தமாக உள்ள சுருக்கமான விளக்கம் அடுத்ததாக நாம் இதில் இன்னொரு சட்டத்தையும் பார்க்க வேண்டும் அந்த சட்டம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண்ணுடைய இத்தா இந்த இன்றைக்கா இன்றைய காலத்துக்கு சில நேரம் தேவைப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் இதையும் நாம் இங்கு விளக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்கின்ற போது சூரத்துல் பக்ராவுடைய இருநூற்றி இருபத்தோரா வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அதாவது வலா தங்கி முஷ்ரிகாத் நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்களை மனம் முடிக்கக்கூடாது எதுவரை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை அவர்கள் மூமினான பெண்களாக மாறும் வரை மனம் முடிக்கக்கூடாது அல்லாஹுத் தாலா எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று சொன்னால் அதாவது அந்த முஷ்ரிக்கான அந்த பெண்ணை விட ஒரு மூமினான அடிமை பெண் சிறந்தவள் மூமினான ஒரு அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தவள் அந்த முஷ்ரிக்கான பெண் அழகிலும் கவர்ச்சியிலும் உங்களை கவர்ந்தாலும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அழகிலும் கவர்ச்சியிலும் கவர்ந்தாலும் ஒரு மூமினான அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தவளாக இருக்கிறாள் இதே கட்டளை அல்லாஹு ஆண்களுக்கும் சொல்கிறான் ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கும் சொல்கிறான் ஆண்களுக்கும் சொல்கிறான் பெண்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் முஷ்ரிக்கான ஆண்களை மனம் கூடாது இதுவரை அவர்கள் மூமின்களாகும் வரை அதைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த முஷ்ரிக்கான அவர்கள் அழகில் அவங்க செல்வ செல்வா செல்வாக்கில் செல்வத்தில் எவ்வளோ அவர்கள் செழிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மூமிதானோட அடிமை சிறந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போ எனவே இதில் நேரடியாக தடை வருகிறது எந்த தடை என்று சொன்னால் அவர்களை மனம் முடிப்பதற்கு தடை இருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது தடை வருகிறது அதே போன்று நீங்கள் குரானில் மற்றும் இடத்துல பார்க்கலாம் அல்லாஹு தாலா சொல்கிறான் அறுபதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற போது யா லதீன ஆமனு

அவர்கள் மூமினான பெண்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவங்க என்ன செய்யக்கூடாது மறுபடியும் நிராகரிப்பாளர்கள் பக்கம் அவங்களை திருப்பி அனுப்பக்கூடாது நிராகரிப்பாளர் பக்கம் திருப்பி அனுப்ப என்றால் லாஹும் நகல் அவர்கள் வந்து ஹலாலாக மாட்டார் அந்த அவர்களுக்கு என்ன இல்லை அவர்கள் ஹலால் இல்லை ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் ஹலாலாக மாட்டார்கள் என்று குரான் சொல்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நீங்கள் எடுத்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரஸ் செய்து வரக்கூடியவர்களை பற்றி அல்லாஹுத்தாலா பேசுகின்ற போது இதை சொல்கிறான் அப்போ அவங்கள வந்து பரிசீலித்து பார்த்து அவன் உண்மையான மூமின்களாக என்று சொன்னால் என்ன செய்ய உண்மையான மூமின்களா பெண்களா திரும்ப அனுப்பக்கூடாது அவர்கள் அவர்களுடைய முந்தைய கணவன்மார்கள் குஃபுரில் இருப்பாங்க நிராகரிப்பளாக இருப்பாங்க அவர்களோடு வாழ்வதற்கு நீங்கள் அனுப்பக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா கட்டளை பிறப்பிக்கிறான் அவர்கள் ஹலாலாக மாட்டார்கள் அன்பிக்கூடிய சகோதரர்களே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் இப்போ ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் இறங்கிய போது இந்த வசனம் ஒரு மூமினான ஆண்

யார் மனம் முடித்தார்கள்னா என்ற மூவாவை திபின் அபு அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாள் இணை வைப்பில் இருக்கும்போது அது நிகழ்ந்தது அதே போன்று அபு சுஃபியானுடைய மகள் ஹக்கம் இவங்க வந்து இணை வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் போது என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மனம் முடித்திருந்தாங்க இருந்தாங்க அப்ப இவங்க வந்து என்ன செஞ்சாங்க இந்த வசன விரங்கினுடனே விவகாரத்தை செய்து விடுகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து அப்துல்லா உஸ்மான் சகஃபி என்பவர் மனம் முடித்துக் கொள்கிறார் என்ற செய்தியை புகாரில் நீங்க ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கலாம் எனவே என்னது அப்போ நாங்கள் இன்று நமது சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது என்னது நமது பெண்கள் அந்நிய ஆண்களோடு ஓடுவது இவெல்லாம் அதிகரித்து இருக்கக்கூடியது அதே போன்று நமது இளைஞர்கள் அந்நிய பெண்களோடு ஓடுவது இந்த நிலைகள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை பார்க்குறோம் அப்போ என்னது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு சமூகத்தில் வழங்கப்பட வேண்டியிருக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது வன்பிக்குரிய சகோதரர்களே அப்போ இந்த நான் ஓதிக்காட்டி இந்த அறுபதாவது வசனத்துடைய அறுபது அத்தியாயத்துடைய பத்தாவது வசனத்துல தான் என்ன சொல்கிறான் அந்த முஹாஜிரான பெண்களை நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாது அவர்களிடம் அனுப்ப அவர்களுக்கு அவர்கள் அவர்களோடு வாழ்வதற்கு அனுமதி கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அப்ப அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ முடியாது இப்போ ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல சொன்னால் என்ன செய்து அந்த நிமிடத்தில் பிரிவு ஏற்படும் அந்த நிமிடத்தில் என்ன செஞ்சு விடும் பிரிவு ஏற்பட்டு விடுகிறது இது சம்பந்தமாக நீங்கள் ஹதீஸ்கள் எடுத்து பார்க்கின்ற போது புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்கலாம் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாம்னு அறிவிக்கலாம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவஸ் நம்மளுடைய காலத்தை பொறுத்தவரையில் அங்கே வந்து இணை வைப்பாளர்கள் என்பவர்கள் இரு சாரார்களாக இருந்தார் முஷரிக்குகள் இரு சாரார்களாக இருந்தார்கள் அதில் நீங்கள் அந்த இரு சாரார் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகை இணை வைப்பாளர் வந்து நேரடியாக தெளிவாகவே பகைவர்களாக யுத்தம் முஸ்லீம்களோடு போர் செய்து கொண்டு அந்த பகைமையை அறிவித்து செயல்பட்டார்கள் இன்னும் ஒரு வகை இருந்தார்கள் அவங்க வெளிப்படையாக என்ன செய்யலை பகைவர்களாக இருக்கவில்லை வெளிப்படையாக பகைவர்களாக இருக்கவில்லை ஆனால் முஷரிக்குகள் அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே இந்த இதில் நாம் கவனிக்க அந்த பகைவர்களுடைய கூட்டத்திலிருந்து யாராவது ஒரு பெண் வந்து முஸ்லீமாகி நாடு துறந்து மதீனாவுக்கு அந்த பெண் வந்தால் மதீனாவுக்கு வந்தால் ரசூல் நாங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த பெண் வந்து ஒரு மாத வீடாய் காலம் ஒரு மாதவிடாய் காலம் அந்த பெண் மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மை அடை வரையும் யாரும் பெண் பேசக்கூடாது அனுமதிக்க மாட்டார்கள் அந்த மாதவிடா காலத்துக்கு அந்த காலம் முடிந்ததன் பிறகு யாராவது அந்த பெண்ணை மனம் முடிக்க அனுமதி அனுமதி கோரினால் அதற்கு சொல்லுவாங்க அனுமதி வழங்கினார்கள் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பெண் யாரை மணந்து கொள்வதற்கு முன்னால முதல் கணவர் அந்த கணவர் இருக்கிறார் இல்லையா அவர் மக்கள் இருப்பார் காஃபிரா இருப்பார் அவர் வந்து என்ன செய்கிறாரு அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தால் அந்த கணவருக்கு ரசுதான் செஞ்சுடுவாங்க மனம் முடித்து வைத்து விடுவார்கள் என்று வருது அப்போ எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணுடைய இத்தா காலம் என்பது என்னது ஒரு மாதவிடா காலம் ஒரு சுத்தம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் அப்போ அன்பிக்குரிய சகோதரர்களே அப்போ இந்த சட்டம் இதில் நாங்கள் என்ன செய்யலாது அலட்சியமாக இருக்கல அப்போ தெளிவாக இந்த சட்டத்தை நாங்கள் அப்படி நமது சமூகத்தில் நிறுத்தி நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு அவர்களுக்கு சொல்கின்ற தீர்ப்பு இதுதான் உதாரணத்துக்கு அவன் காலத்தில் இருக்கும் போது இத்தாவுடைய இருக்கும் போதே என்ன முதல் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சேர்ந்து வாழலாம் என்ன செய்யலாம் அந்த கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா சேர்ந்து வாழலாம் அல்லது இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாரா சேர்ந்து வாழலாம் அனுமதி மார்க்கத்தில் இருக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே அப்ப நாம் ஏன் இந்த சட்டங்களை உங்களுக்கு விளக்கினோம் என்று சொன்னால் இந்த பாவங்களுடைய தொடரில் ஏன் இது பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் ரசூல் நாங்கள் ஒரு பெரும் பாவத்தை எச்சரித்தாங்க அது என்னது அல் மஹல் லஹூ அந்த ஹலால் ஆக்க கூடியவரும் ஹலால் யாருக்காக தேடப்படுகிறது அந்த இருவரையும் ரசூல் நாங்கள் சவித்தார்கள் அது அந்த தலாக் இத்தாவுடைய பின்னணியோடு சேர்த்து வருகின்ற காரணத்தால் தான் இவற்றை நாம் உங்களுக்கு என்ன செய்தோம் தெளிவுபடுத்தினோம் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி என்பதற்கும் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் தான் என்பதற்கும் இவைகள் மிக பெரும் ஆதாரங்கள் ஏன்னா மனிதர்கள் எனது மனிதன் இப்படியெல்லாம் தீர்வு கொடுக்க மாட்டான் மனிதன்ட்ட வந்து நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் அவன் வந்து சேர்ந்து வாழ்வதற்குரிய தீர்ப்பை தான் கொடுப்பான் அப்படி தானே மனிதன்ட்டு இந்த சட்டத்தை ஒப்படைச்சி சட்டத்தை கொடுத்தா என்ன செய்வான் சேர்ந்து வாழ்வதற்குரிய தீர்வு தான் வரும் அது ரப்பிடமிருந்து வந்த காரணத்தால் தான் சேர்ந்து வாழ முடியாத பட்சத்தில் ஒன்றுமே ஒரு தீர்வும் வருதில் என்ற பட்சத்தில் பிரிந்து வாழ்வதற்கும் மார்க்கம் என்ன செய்து அனுமதி கொடுக்கின்றது அதை ஒப்பந்தம் என்று அல் குருவான் சொல்கிறது அதை ஒப்பந்தம் என்று சொல்கிறது அது மட்டுமல்ல தலாக்குடைய அந்த தலாக் விடப்பட்ட பெண்களுடைய விஷயத்தில் மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எடுத்து பாருங்க இது சம்பந்தமாக நீங்க வசனங்களை சூரத்துல் சூரத்துன் சூரத்துள் பக்கராவுல சூரத்துள் நிசா ல இந்த வசனங்கள் நீங்க படிச்சு பார்க்கலாம் சூரத்துன் நிசாவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு அல்லாஹு தால நிறைய செய்திகளை சொல்கிறான் சுமார் ஒரு ஏழு எட்டு வசனங்களுக்கு சொல்கிறான் சூரத்துல் பக்கரா நிறைய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான் அப்ப இதுல எல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னா அந்த பெண்களை நெருக்கடிக்குள்ளாக கூடாது அந்த பெண்களுக்கு கொடுத்த அந்த மகர திருப்பு எடுக்கக்கூடாது அதில் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் இணங்கி வாழ்வோதான் சிறந்தது இப்படியெல்லாம் நிறைய நீங்கள் எடுத்து அந்த வசனங்களை எடுத்து படித்து பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது ஆனால் அந்த விஷயங்களை கடைபிடிக்காத காரணத்தால் ஏனைய சமூகங்கள் எப்படி பார்க்குதுன்றா ஏதோ பெண்களை வந்து இவர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க என்று பார்க்குறாங்க உண்மையில் கொடுமைப்படுத்துவது கிடையாது அந்த சமுதாயங்கள் எடுத்திங்கன்னா வேறு வேறு ஏராளமான பிரச்சனை இருக்குது அது தனி விஷயம் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ இதில் வந்து இப்போ ரசூதாங்க எச்சரித்த இந்த பெரும் பாவம் அந்த இருப்பதோடு இந்த சட்ட திட்டங்களை நாம் விளங்கி செயல்பட வேண்டும் இந்த சட்டங்கள் நிறைய சமுதாயத்துக்கு விளங்காமல் இருக்குது அவைகளை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு பொறுப்பு நம்மை சார்ந்திருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நல்லா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமான அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த பெரும்பாம் என்ன என்பதை பார்ப்போம் அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து இரண்டு வருடம் குடும்பம் நடத்தி பின் வெளியூர் சென்று விட்டார் பத்து வருடம் ஆகியும் அந்த கணவர் வரவில்லை இதனால் அந்த பெண்ணை இதா இல்லாமல் வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் இது கூடுமா இந்த கேள்வியை பொறுத்தவரை நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் இதில் வந்து சட்டத்தை யாரும் இதில் கையில் எடுக்கல இதில் என்ன புரியுது சொன்னால் இப்போ இதுக்கு வந்து இஸ்லாமிய தனியார் சட்டங்கள் என்று மாஷாலாம் நம்ம நாங்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் எங்களுக்கு சில சட்டங்கள் தந்திருக்கிறாங்க அதில் இது உண்டு தான் இந்த நிக்கா சம்பந்தமான விஷயங்களும் ஒன்றாக இருக்குது அப்போ எனவே அந்த அடிப்படையில் இதுக்கு யார் பொறுப்பாக காதியாக இருக்கிறாரோ அங்கு சென்று அவரோடு அணுகி அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லி அவர் வந்து என்ன செய்து அந்த தலாக்கை ஏற்படுத்தி அந்த தலாக்கை ஏற்படுத்தியதிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க ஒரு மூன்று சுத்தங்கள் வரை அவர்கள் இத்தாவுடைய காலத்தை கழிக்கணும் அதுதான் முறை அப்படி வந்து செய்கிறது தான் முறையானது இப்படி வந்து எடுத்த எடுப்பிலே மற்றவங்க என்ன செய்கிறது அதை வந்து நடத்தக்கூடாது என்பதை தான் நாம் இதிலே உங்களுக்கு இதற்கு பதிலாக சொல்கிறோம் அல்லாஹு ஆலம் அல்லா ஓ அதாவது அந்த ஹுதான் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்துல என்ன கேட்கப்படுதுன்னு சொன்னா இப்ப மனைவி வந்து மனைவிதான் பிரியிறதுக்கு கேட்குறாங்க கணவன் வந்து பிரிய விரும்புகிறாங்க அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சூளுதாகி சல்லதாரஸ் அவங்க வந்து அந்த மகர எந்த மகரை வந்து அவங்க கணவனமிருந்து பெற்றார்களோ அதை திருப்பி கொடுக்குமாறு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவை விட என்ன செய்யலாது வரம்பு மீற இல்லாது ஏன்னா வரம்பு மீறக்கூடாதுன்னு நிறைய இடத்துல அதை இந்த இந்த விஷயங்களை சொல்லும் போது நிறைய இடங்களை சொல்கிறாங்க அப்போ எனவே கொடுத்த மகரை மட்டும்தான் என்ன செய்ய வேணும் அவர்கள் திருப்பி பெற வேண்டும் கொடுத்த மகாரை மட்டும்தான் அதை கூட மன்னிச்சு விட்டாங்கன்னா வேறு விஷயம் அப்போ எனவே அதை விட கூடுதலாக கேட்பது என்பது ஒரு வரம்பு மீறிய ஒரு நிலை

ஓ அதாவது அவருடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இப்போ ஒரு திருமணம் நடக்குது திருமணம் நடந்த அந்த இரவிலே அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமலே கணவன் செய்கிற மனைவியை விட்டு ஓடி விடுகிறார் இல்லைங்கச்சா அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்ல என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ திருமணத்தை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால் சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அதாவது நாம் போட்ட கோட்டை நமது பிள்ளைகள் தாண்டாது நாம் போட்ட கோட்டை நமது பிள்ளைகள் தாண்ட மாட்டாது என்று சொல்லி அவர்களாகவே முடிவு செய்து அவர்களாகவே திருமணத்தை முடித்து வைப்பார்கள் சில நேரம் அந்த பெண் அல்லது அந்த ஆண் அவர்களுக்குள்ள ஒரு ஒரு கற்பனை கோட்டு அவங்க கட்டியிருப்பாங்க இப்படித்தான் எனது கணவன் இருக்க வேண்டும் இப்படித்தான் எனது மனைவி இருக்க வேண்டும் என்னால் அவங்க எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நேர எதிராக என்ன செய்யும் அங்கே கணவனோ மனைவி அமைகின்ற போது இந்த சூழ்நிலை இந்த அந்த நிலையில் இது ஏற்படும் இப்படியான நிலைகள் என்பது பல காரணங்கள் உருவாகும் அதில் வந்து இதுவும் ஒரு காரணம் சில நேரங்களில் வந்து திருமணம் ஒரே நாளில் முடிவடைந்து போகிறதுக்கு அடிப்படையாக திகழ்வது இப்படியான காரணங்கள் எப்படி அவங்க வந்து மனைவி வந்து அந்த திருமணம் பேசப்பட்டவங்களை வந்து யாரும் யா அந்த நேரடியாக பார்த்துக்கொள்வது கிடையாது நேரடியாக பார்க்குறது அங்கே கூடாதுன்னுவாங்க எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க இலங்கை ஜி சொல்கிறது அந்த இடத்துல என்னது கூடாதுன்னு வந்துடும் அங்கே மார்க்கம் அனுமதிக்குது அப்படி வந்து அந்த இடத்துல பார்க்க வேண்டும் அதெல்லாம் அவருடைய ஒரு நபித்தோட கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறான் அப்போ எனவே அந்த இடத்துல என்ன செய்யணும் பார்ப்பது என்பது மார்க்கம் அனுமதிக்குது ஏன் என்று சொன்னா அவங்களோட வாழ்க்கை என்பது அதுக்கு பிறகு அந்த ஒரு திருமண வந்தம் என்பது ஆரம்பிக்குது அப்போ அந்த அடிப்படையில் அப்ப இப்படியான இந்த இஸ்லாமிய அந்த வழிமுறைகளை பேணாத காரணத்தால் கூட என்ன செய்யுது அந்த ஒரே நாளில் அப்படியான பிரிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த முறைகள் என்ன செய்யணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டல்கள் அங்கு பேணப்பட வேண்டும் அவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால் அப்படி வந்து அந்த அவர் தாமதத்தில் ஈடுபடாமலே அதே நாளில் அவர் என்ன செய்தார் ஓடி விடுகிறார் ஓடி விடுகிறார் இப்போ இந்த பெண்ணுடைய நிலை என்னது அவர் தலாக் சொல்லமில்லை இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் அந்த மனைவி அவங்களோட சம்பந்தப்பட்ட உறவினர்கள் காதியாக இருப்பாங்களா இல்லையா அது சம்பந்தமா பொறுப்பானவர் அவரை வந்து அங்கே வந்து அணுகி அதை தெளிவுபடுத்தி அவர் நின்று என்ன செய்வார் அவர் வந்து தலாக்கு அவர் எடுத்து கொடுத்து அந்த பெண் வந்து என்ன செய்வா அந்த தலாக்குடைய இத்தாவை வந்து அந்த பெண் வந்து கடைபிடித்து அதுக்கு பிறகு இன்னொரு தீர்மானம் முடித்துக்கொள்வாள் என்பதுதான் தான் அதற்குரிய பதில் இல்லை கோபம் அல்லாஹுடைய கோபமும் சாபம் ஒன்றானு கேக்குறாங்க கோபத்தை விட சாபம் என்பது கடுமையானது கோபம் என்பதை விட சாபம் என்பது கடுமையான கோபத்துக்கு பிறகு தான் சாபம் என்பதை உருவாகும் இப்போ நாம் வந்து யாரும் யாரையும் சும்மெல்லாம் திட்டுறது கிடையாது கோபம் என்ற அந்த அதுக்கு அடுத்த படித்த தான் அது வரும் ஏன்னா அது கடுமையான சாபம் என்பது அல்லாஹுடைய அறிஞர்கள் எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய எல்லா ரஹமத்தை விட்டும் ஒரு ஒரு தூரப்படுத்தப்படுவது தான் அவனுடைய சாபம் என்பதும் அவனுடைய கோபம் என்பதும் என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள் ஓ சரி சார் வெலக்கம் அடுத்தது பார்ப்பா இல்லை காதி வந்து பெண்களுடைய பொறுப்பாளர் கா பெண்களுடைய பொறுப்பாளர் வழி என்று கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க காது என்பதுன்னு கேட்டீங்கன்னால் இஸ்லாமிய ஒரு ஒரு நீதிமன்றம் எதுக்குன்னா குறிப்பாக இந்த திருமண விஷயங்கள் இந்த நிக்கா இந்த இதாவுடைய விஷயங்கள் இது சம்பந்தமாக நிக்கா தலாக் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த விஷயங்கள் பேசப்படுகின்ற ஒரு ஒரு தனியார் சட்டம் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது அங்கு யார் பொறுப்பான அவர் தான் காது தீர்ப்பளிப்பவர் தீர்ப்பளிப்பவர் அவர் வந்து பெண்களுக்கு மட்டுமன் இல்லை பொதுவாக இப்படியான பிரச்சனை வரும்போது யாரும் அங்கு சென்று தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தேத்து